ஷோ பண்ணிருக்காங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சூப் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி சூப் சாப்பிட்டாங்கன்னா நல்ல வந்துட்டு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோத்தையும் சாப்பிட போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கிருந்து சாப்பிட போகிறோம்னா மட்டன் பிரியாணி. பிரியா மிஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிரியாணி வெரைட்டி வந்துட்டு நல்லாவே வந்து சர்வ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனாலும் நிறைய பேருக்கு ஃபேவரெட்டாக இந்த பிரியாணி இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக ஏன் எடுக்கிறேன்னா இவ்வளோத்தையும் சாப்பிட்ணும்ல. மட்டன் வந்து நல்லா குக் ஆயிருக்கும். மட்டன் ஓவராலும் குக் ஆகல, கம்மியாகவும் குக் ஆகல, ப்ராப்பராக குக் ஆயிருக்கும். ஸோ அப்போதான் பிக்கிறதுக்கு இப்படி வரும். ஸோ அடுத்து வந்து நம்மளுக்காக ஒரு வெள்ளை மீன் ஃப்ரை வச்சுருக்காங்க. இது பாருங்களேன் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. எனக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபிஷ்லயே வந்து மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க. இது வந்து நெத்திலி ஃபிஷ். சோ நெத்திலி எப்பவுமே நெத்திலிதான் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி அதுல இன்னொரு வெரைட்டினா இது வந்து இறால் மீன் வச்சிருக்காங்க. சோ இறால் ஃபிஷ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து இறால் தொக்கு. ஸோ இறால் தொக்கு மோஸ்ட்லி இறால் வந்து ப்ராப்பர் டைமிங்ல குக் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தொக்கோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. அப்புறம் இது வந்து நண்டு மசால். ஸோ நண்டு மசால் வந்து சாப்பிட்றதுக்கே நம்ம தனியாக படிக்கணுமா, அந்த அளவுக்கு பார்க்கவே செம்மையாக இருக்குது. கையில் பிச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இது வந்து இது குடல் ஃப்ரை. ஸோ குடல் ட்ரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து எனக்கு ஃபேவரட். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மோஸ்ட்லி இப்போ தீபாவளி டைம்லாம் குடல் நிறைய பண்ணிட்டாங்க. டேஸ்டியாக இருக்கும். சிக்கன்லேயும் சுக்கா வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்க பிரியா மிஸ்ஸோட ஸ்பெஷல். இது சிக்கன் ஸ்பெஷல் ட்ரை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து சிக்கன் 65 சர்வ் பண்ணியிருக்காங்க. சிக்கன் லாலிபாப் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியா மிஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய காம்போஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நிறைய அவ்வளோ பேர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கூட பின்னாடி இருக்க ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெய் சாதம் அண்ட் மீல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த ரத்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம பிரியா மிஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அபர்ணா டவர்ஸ் இல்லையா, நம்ம காலவாசல் போகிற வழியில் அது பைபாஸ் ரோடு இருக்குல்ல, ஈகி பார்க்கும் ஆப்போசிட்டில் அபர்ணா டவர்ஸ் வர வழியில் பிரியா மிஸ் பெரிய ரோடு இருக்கும். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். மதுரையில் புதுசாக நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான லேண்ட்மார்க்னா அப்படி கண்டிப்பாக பிரியா மிஸ் தான். அடுத்த டேஸ்ட் மதுரை வீடியோ வந்து பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேடியோ சிட்டி தமிழ்.